அவர் நம்முடைய பாடுகளையெல்லாம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தாராம். நம்ம எல்லாருடைய பாடுகள் துக்கங்களும் அவர் ஏற்றுக்கொண்டார், தன் மீது போட்டுக்கொண்டார், அவர் சுமந்தார். அதற்காகவே சிலுவைக்கு வந்தார், அதற்காகவே இந்த உலகத்திற்கு வந்தார். அதுதான் பிரியமானவர்களே இயேசுவுக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம். ஏசாயா 53:4 சொல்லுகிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். எவ்வளவு அருமையான வசனம் பார்த்தீங்களா? ஒரு மனுஷன் ஒரு பாரத்தை சுமக்கிறது ரொம்ப கடினமான ஒரு காரியம். விசேஷமாக குடும்பஸ்தர்கள்கிட்ட போய் கேட்டு பாருங்கள், அப்பா அம்மார்கிட்ட, தாத்தா அம்மார்கிட்டலாம் போய் கேட்டு பாருங்களேன். குடும்பத்தினுடைய பாரங்கள் அவர்களுக்கு அதிகமாக இருக்கும். என்ன ஜாயிண்ட் ஃபேமிலினா கேட்கவே தேவையில்லை. அந்த தலைவர்கள், அவங்க பெரிய ஒரு குடும்பமாக இருக்கும், 10 பேர் 15 பேர் இருப்பாங்க. அதற்கு தலைவர் அவர்கள் இருப்பார். பார்க்குறதுக்கு அவங்க வந்து ரொம்ப அப்படியே பயங்கரமான ஒரு ஆட்களாக, ரொம்ப பேசாமல், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அப்படிலாம் இருக்க மாதிரி தெரியும். ஆனால் அவங்கள்ட்ட போய் நீங்கள் பேசி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொருவருக்கும் அவ்வளவு பாரம் இருக்கும். அவர் சொல்லுவார், என்னுடைய மூத்த மகளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, என்னுடைய மனைவிக்கு இந்த சுகம் இல்லை, என்னுடைய வீட்டில் இந்த நிலம் விற்கலை, என்னுடைய சொத்து பிரச்சனை, இந்த காரியம் கோர்ட் கேஸில் இருக்குது, என்கிட்ட வேலை பார்க்குற இவனுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. இப்படியெல்லாம் அவங்களுடைய மைண்டில் வந்து பல காரியங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். அதுதான் ஒரு பொறுப்பான ஒரு நபர்கள் அநேகருக்கு, ஈவன் பெண்களும் கூட அப்படி தான், அநேக அம்மாமார்கள் அப்படி தான் இருக்காங்க. அவர்களுக்குள்ள அந்த பாரத்தை சுமந்து கொண்டே இருப்பார்கள். என்னத்தான் வேலை பார்த்தாலும், என்னத்தான் பணம் இருந்தாலும், அந்த பாரம் முடியாதா, இந்த காரியம் நடக்காதா, இதை செய்ய முடியாதா இப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. சில பேரால் இந்த பாரத்தை சுமக்கவே முடியாது. நான் எவ்வளவுதான் பாரம் சுமக்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுவாங்க, சோர்ந்து போயிடுவாங்க. நிறைய பேர் அதிலேயே வியாதிகள்னால அப்படிலாம் மறித்து போகிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? அப்போ ஒரு மனுஷனுக்கு, ஒரு மனுஷனுக்கு ஒரு குடும்பத்தினுடைய பாரத்தையே சுமக்க இயலாத காலம் இது. ஆனால் இங்கே வேதம் என்ன சொல்லுது? அவர் நம்முடைய பாடுகளையெல்லாம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தாராம். நம்ம எல்லாருடைய பாடுகள் துக்கங்களும் அவர் ஏற்றுக்கொண்டார், தன் மீது போட்டுக்கொண்டார், அதற்காகவே இந்த உலகத்திற்கு வந்தார். அதுதான் பிரியமானவர்களே இயேசுவுக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம். மற்றவர்களாம் சொல்லுவாங்க, இதை நீ சரியாக செய், இதை கரெக்டாக பண்ணு, இப்படி நீ பண்ணு உனக்கு நல்ல ஆசீர்வாதம், இப்படி பண்ணு உனக்கு ஆசீர்வாதம், இதை தான் எல்லாரும் டீச் பண்ணுவாங்க. ஆனால் இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் என்ன பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தப்பு பண்ணியிருந்தால் பரவாயில்ல, பாவம் பண்ணியிருந்தால் பரவாயில்ல, வியாதி இருந்தால் பரவாயில்ல, துக்கம் இருந்தால் பரவாயில்ல, சோர்வு இருந்தால் பரவாயில்ல, எது இருந்தாலும் நான் அதை சுமந்துக்கிட்டேன், என்கிட்ட வா, இவ்வளோதான் ஆண்டவர் சொன்னார். அப்போ இருக்கிறதுலே சிம்பிளான காரியத்தை மனுஷனால் ஏற்றுக்கொள்ள முடியல இல்லையா? இதுதான் இயேசப்பாவோட பிரின்சிபல். இதுக்காக தான் இயேசப்பா உலகத்தில் வந்தார். அதனால் இன்றைக்கு உங்களுக்கு என்னென்ன பாடு இருக்குது, என்னென்ன கஷ்டம் இருக்குது, அதெல்லாம் ஆண்டவர் மீது போட்டுருங்க. அவர் சிலுவை சுமந்து வெற்றி சிறந்தார். ஹீ ஆல்ரெடி காட் த விக்டரி ஆன் த கிராஸ். அதனால் இன்றைக்கு நீங்கள் இந்த பாரத்தையெல்லாம் சுமக்க தேவையில்லை. நீங்கள் இன்றைக்கி கண்ணீர் வடித்து கஷ்டப்பட்டு அழுதுட்டுருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கிற நிலையில் ஆண்டவர்கிட்ட சந்தோஷமாக சொல்லுங்கள், ஆண்டவரே நீங்கள் எல்லா பாரத்தையும் எடுத்துட்டீங்கப்பா, என் பாடை எடுத்துட்டீங்க, என் துக்கத்தை எடுத்துட்டீங்க, நீங்கள் சுமந்துட்டீங்க, நான் இனி சுமக்க தேவையில்லைன்னு சொல்லுங்கள். அந்த பாரங்களெல்லாம் உங்கள் மனதிலிருந்து அப்படியே பணியை போல மறைந்து போகிறத நீங்கள் பார்ப்பீங்க. நம்ம ஜெபிப்போம்மா. ஆண்டவரே, மெய்யாகவே நீர் எங்களுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டீரப்பா, மெய்யாகவே எங்களுடைய துக்கங்களை சுமந்தி. தேர் இஸ் நத்திங் தட் கேன் டினாய் தட் ஃபேக்ட். ஒருவேளை இயேசப்பா சிலுவையில் மரிச்சாரே, இது எவ்வளோ கேவலமாக இருக்குது, ஒரு தெய்வம் எதுக்கு சிலுவையில் மரிக்கணும் அப்படிலாம் உங்களுடைய மக்களுக்குள்ள குவெஸ்டின் மார்க் வரலாம்ப்பா. ஆனால் நீர் எங்களுக்காக மரித்தது எங்கள் பாரங்களை, எங்கள் பாடுகளை, எங்கள் துக்கங்களை சுமப்பதற்காக. There is no other person that has done this, Lord Jesus, in history. சரித்திரத்திலே உமக்கு முன்னாவது உமக்கு பின்னாவது ஒருவரும் இந்த காரியத்தை செய்ததில்லை. நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டீர்.
ஏசப்பா, இன்றைக்கு உம்முடைய கரத்தில் உம்முடைய பிள்ளைகளை கொடுக்கிறேன். அவர்களுக்கு இருக்கிற துக்கம், பாடு, கண்ணீர் எல்லாவற்றையும் துடைத்து போடும் ஏசு சுவாமி, துடைத்து போடும். வைப் அவே தர் டியர்ஸ் லார்ட் ஜீசஸ், துடைத்து போடும். பாரத்தினால ஆண்டவரே நெஞ்சு வலிக்குது, சுகமில்லாமல் இருக்கிறேன். என்னுடைய வியாதியை யார் போக்குவார்? என்னுடைய பிள்ளை எப்போ ரட்சிக்கப்படும்? என்னுடைய பிள்ளை எப்போ திருந்தும்? இப்படியெல்லாம் அநேக காரியங்களை மனதில் போட்டுக்கொண்டு உலட்டி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஏசப்பா நீர் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்துள்ள அந்த பாரங்களை நீங்கும்படி அற்புதத்தின் மேல் அற்புதத்தை நடத்தும் ஏசு சுவாமி, நடத்தும். ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.